ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினந்தோறும் மாலை 6 மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்று நாம் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல், நம்முடைய ஆன்மீக தகவல் ஏன் 8 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது, அதிக தூரமாக இருக்குது அப்படின்றத ஒரு சிலர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க மெசேஜ் மூலிமா. ஸோ அதற்கான விளக்கம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர்கிட்ட போனவுடனே மருந்து மட்டும் எழுதி இதை போய் சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு ஏற்றுக்க மாட்டோம். அது மருந்து எப்பயாவது ஒரு டைம் நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றதா, இல்லை சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிட்றதா, இல்லை இந்த மருந்து எடுத்துக்கொள்கிற ஒரு சில உணவு முறைகள் வந்துட்டு நம்ம தவிர்க்கணுமே, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியலனா நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்துனால எந்தவித பிரயோஜனமுமே கிடையாது. அதே போல தான் ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த மந்திரத்தை ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும், எப்போ சொல்லணும், அதை எப்படி சொல்லணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த மந்திரத்திற்கான பலன்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம வெறும் மந்திரத்தை ஏதோ கடமைக்காக சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இதை விட வந்துட்டு அதிகமாக வியூஸும் அதிக வருமானமும் தரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் வீடியோ அப்புறம் இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் அதிகமான விஷயங்கள் நமக்கு கொடுக்கும், அதிகமான பாப்புலேஷன் அப்படின்றதையும் கொடுக்கும். ஆனால் ஏன் நம்ம அங்கே போடாமல் இங்கே போடுறோம், இங்கே போடுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த இடத்துல தான் ரொம்ப விரிவாக சொல்ல முடியும். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இப்பயும் சொல்கிறேன், பொறுமை அப்படின்றது நமக்கு முக்கியம். பொறுமையாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும். அதில் எந்த தவறும் செய்யாமல் நீங்கள் வந்துட்டு அதை பண்ணுவீங்க. அப்படி இல்லை அவசர காலத்தில் அவசரமாக ஒரு மந்திரத்தை பண்ணிட்டு போகிறது, இல்லை இன்ஸ்டன்ட் மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணே அந்த மாதிரி வந்துட்டு இன்ஸ்டன்ட் மந்திரம்லாம் பண்ணிட்டு போகிறது, அதெல்லாம் வந்துட்டு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் செல்லுபடி ஆகாது. அதனால் ஒரு 8 நிமிஷம் எதுக்காகவோ நம்ம நேரத்தை செலவிடுறோம், சம்மந்தமில்லாத விஷயங்களுக்காக வெறும் செல்ல நோண்டிலாம் நம்ம நேரத்தை செலவிடுறோம். ஒரு ஆன்மீகத்துக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம் நேரத்தை செலவிடுறது நம்மளுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. இதுக்காக ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுறதுல எந்தவித தவறும் கிடையாது. இந்த 2 வரி மந்திரம், இந்த 2 வரி மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கனாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறிடும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இன்றைய காணொலியை நம்ம உருவாக்கியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினந்தோறும் போடக்கூடிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த ஒரு வழிபாட்டை நம்ம எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஒரு வழிபாட்டை நம்ம காலை வேளையில் செய்யணுங்க. இந்த ஒரு மந்திரத்தை நம்ம காலை வேளையில் சொல்லணும். இந்த 2 வரி மந்திரத்தை காலை வேளையில் சொன்னோம் அப்படின்னா அப்போ நமக்கு இதனுடைய பலன்கள் அப்படின்றது பன்மடங்கு அதிகமாக கிடைக்கும். அப்போ நான் காலையில் 10 மணிக்கு எழுந்திரிப்பேன், 10 மணிக்கு இதை சொல்லலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். காலையில் 70 அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கணும், 5 மணி அல்லது 6 மணி, அதிகபட்சமாக 6 மணிக்கு மேலே நம்ம தூங்கவே கூடாது. அது தரித்திரத்தை தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் நிறைய பணக்காரங்க, நிறைய கோடீஸ்வரங்க, நிறைய சாதிச்சவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க காலை வேலையிலலாம் தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு காலை வேலையில் அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உடற்பயிற்சி செய்வாங்க, யோகா செய்வாங்க, தியானம் பண்ணுவாங்க, இது போன்ற செயல்களை செஞ்சுருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி நம்ம வந்து காலையில் ஒரு 10-11 மணி வரைக்கும் தூங்குறோம். எல்லாருக்குமே கடினமான உழைப்பு அப்படின்றது இருக்குது, எல்லாருமே வேலை கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், உங்கள் அப்பா அம்மாவை எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுடைய தாத்தா பாட்டியை எடுத்துக்கோங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு காலையில் 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. அவங்க செய்யாத வேலையை தான் நம்ம ஆஃபீஸ் அலுவலகத்தில் நம்ம போய் செய்கிறோமா, பெருசாக அங்கே நம்ம வேலையே செய்ய போகிறது கிடையாது. அப்போ காலையில் நேரமாக எந்திரிக்கிறது அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அவ்வளவு வல்லமை அப்படின்றது இந்த மந்திரத்துக்கு உண்டு. சரி, இந்த மந்திரத்தை யார் சொல்லலாம், சிறியவர்கள் சொல்லலாமா, பெரியவர்கள் சொல்லலாமா, இல்லை வயதானவர்கள் சொல்லலாமா, அப்படி இல்லைன்னா பெண்கள் சொல்லலாமா, ஆண்கள் சொல்லலாமா, இதை இது போன்ற வந்துட்டு அந்த 3 நாட்கள் பெண்கள் மாதவிடாய் நாட்களில் சொல்லலாமா, வீட்டுக்கு தூரம்னு சொல்கிறாங்களே அந்த நாட்களில் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மந்திரம் இறைவனுடைய பெயரினால் ஆகப்பட்ட ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த நேரத்தில் சொல்லணும்னு மட்டும்தான் விதிமுறை இருக்கோ தவிர, நீங்கள் வந்துட்டு மற்றவர்கள் இவர்கள் சொல்லக்கூடாது இவர்கள் சொல்லணும் அப்படின்றதுக்கான விதிமுறை அப்படின்றது இங்கே கிடையவே கிடையாது. யார் வேணாலும் சொல்லலாம்.
யாரு வேணாலும் சொல்லலாம், ஆனால் இப்பொழுது தான் சொல்ல வேண்டும், இந்த நேரம் தான் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகள் அப்படின்றது இருக்குது. நம்ம மந்திரத்தை எப்போ வேணால் சொல்லலாம், மற்ற நேரங்களில் சொல்லிட்டா இதில் ஏதாவது கெட்டது நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது, இதுலேயும் நல்லது இருக்குது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய நேரடி தொடர்பு அப்படின்றது நமக்கு காலை வேளையில் ஏற்படும். அப்போ காலை வேளையில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் முழுமையாக போகிறீங்க அப்படின்னா அப்போ நிச்சயமாக உங்களுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கணும். சுயநலமற்ற பக்தி, தூய்மையான உள்ளம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வந்துட்டு செயல் அப்படின்றது அப்படியே பலிக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய அதாவது எந்த வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த வழிபாடு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பலிக்கும். சின்னதாக ஒரு பரிகாரம் செய்வீங்க, அதனுடைய பலன்கள் அப்படின்றது நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு பலன்களை தரக்கூடியது. ஸோ இது போன்ற செயல்களை நம்ம மாற்றிக்கிட்டாலே, இப்போ சொல்லுங்கள், சும்மா வந்துட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிடுங்க உங்களுடைய வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியுமா? சொல்லிட்டா நம்ம போய் என்ன பண்ணுவோம், ஒரு ரெண்டு நாள் உட்காந்து காலையில் உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லுவோம், பெருசாக எந்த மாற்றமுமே இல்லை, என்னடா அது இவங்க சொன்னாங்க பெருசாக மாற்றமே இல்லை அப்படின்னு தான் நம்ம புலம்பிகிட்ருப்போம். இதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும், சும்மா அறகுறையானா அதை தெரிஞ்சிக்கவே கூடாது. அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே நிறையா பேர் வந்துட்டு ஆன்மீகத்தின் மீதையும் கடவுளின் மீதும் குறைகள் அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே போல் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில வந்துட்டு இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டவங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணிட்டு தான் இங்கே ஆன்மீகத்தையும் மொத்தமாக குறை சொல்லுவவங்க இருக்கிறாங்க. அதனால் நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்தில். அதே போல் உங்களுக்கு அவசரம் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீகத்தில் உங்களால் அதனுடைய பலனை எடுத்துக்கவே முடியாது. சரி, ஓகே, இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரி. ஹரி அப்படின்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹரி 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 அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லலாம். இல்லைன்னா ஹோம் ஓம் 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 அப்படின்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். ஒரு ஒரு நிமிடம் நீங்கள் அதை சொன்னாலே போதும். அப்புறம் வந்து கேசவா அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லலாம். இதெல்லாம் இறைவனுடைய பெயர்கள். அப்புறம் மாதவா அப்படின்றத நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லலாம். ஒரு சிலர்லாம் இந்த ஒரு பேர் கேசவா மாதவான்றத ஒரு செல்லமான பெயராக வச்சு கூப்பிடுவாங்க. கேசவா யாரை பார்த்தாலுமே அவங்க கேசவான்னு கூப்பிடுவாங்க, யாரை பார்த்தாலுமே அவங்க மாதவான்னு கூப்பிடுவாங்க, யாரை பார்த்தாலுமே அவங்க ஹரின்னு கூப்பிடுவாங்க. ஹரின்னா யாருங்க, பெருமான். யாரை பார்த்தாலுமே இந்த வார்த்தையை சொல்லி வந்துட்டு கூப்பிடுவாங்க. அப்போ இதெல்லாம் எதனாலனா இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறதுனால அவங்களுக்கு இந்த கடவுளினுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது கிடைக்கும். இதை நம்ம சொல்லி கூப்பிடுறதுனாலேனா காலையில் எழுந்திரிச்சு நம்ம இந்த வார்த்தைகளை சொல்கிறதுனால, காலையில் எழுந்த உடனே இந்த வார்த்தைகளை நம்ம சொல்கிறதுனால உங்களுக்கு நேரடியாக கடவுளிடம் தொடர்பு அப்படின்றது ஏற்படும். சில பேரெல்லாம் ஃபோன் பேசக்கொள்றே ஓம் நமச்சிவாய சொல்லுங்கள் சாமி அப்படிம்பாங்க, ஓம் நமச்சிவாய ஓம் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இது போன்ற வார்த்தைகளை சொல்லி தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. இது சும்மா விளையாட்டு வேலை அப்படின்றது கிடையாது. மந்திரம் அப்படின்றது நம்மளுடைய வாயிலிருந்து வருது அப்படின்னாலே அந்த மந்திர வார்த்தைகளுக்கு வல்லமை அப்படின்றது இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தவங்க கோபமாக உங்கள்கிட்ட பேச வராங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓம் நமச்சிவாய சாமி சொல்லுங்கள் அப்படின்றீங்க. அப்போ அவங்க உங்கள்கிட்ட எப்படி வந்துட்டு அவங்க பேசுவாங்க? அப்படியே அந்த கோபப்படுற நேரங்களில் உங்களை திட்டி தீத்துட்டாலும் மறுபடியும் அவங்க யோசித்து பார்ப்பாங்க, கடவுள் பேரை சொல்லி ஆரம்பித்தாங்களே நம்ம போய் அவங்கள திட்டமே அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிப்பாங்க. மனம் மாற்றம் அப்படின்றது இந்த இடத்துல ஏற்படும். இதுதான் இந்த ஒரு வார்த்தை அப்படின்றதுக்கு வல்லமை நிறையாக உண்டு. இந்த மந்திரத்தை நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட தினந்தோறும் காலையில் எந்திரிச்சு சொல்லுங்கள். கூடிய விரைவில் 15 நாட்களில் உங்களை தேடி ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம், பணவரவு, இது போன்ற செயல்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும். நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இதுடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய சிவய நம எனம சிவ மசிவ என வய நமசி நம சிவ. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே 3 to 11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க, நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவ.